ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் தாரா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு அதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டேஸ்ட் ஆட் பண்ணும், அதனால் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்க, ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட சும்மா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அடி பிடிக்காமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்க விட்றேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணி முட்டையை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகாதான் முட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது முட்டை சின்ன சின்ன பீசஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் மசாலா கூட ஆட் பண்ணலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க, பரோட்டாவை நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சுட சுட டேஸ்டான கொத்து பரோட்டா ரெடி. இந்த லாக்டவுனில் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது, கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. இந்த டைமில் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு கொத்து பரோட்டா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளியே போகிற மாதிரி கடையில் செய்யாமல் செம்மையான கொத்து